வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி சீரியலில் எடிட் பண்ணுற எல்லாரோடையும் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகராஜன்னா சமீபத்தில் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் கூட வெளியாக இருக்காது. என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல் வந்துட்டு சீத்தமிழில் ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. அதுக்கு ரீசன் அப்படின்னா நம்ம கார்த்திகன் ஷபானா தான் அவங்களோட கேரக்டர். அந்த ஆதி பார்வதி அப்படின்ற கேரக்டர் தான் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல கெமிஸ்ட்ரினால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரியல் சூப்பரான ஒரு டிஆர்பியில் நம்பர் நடத்த பிடிச்சிருந்தது. ஸோ கார்த்திகராஜனை சமீபத்தில் அந்த சீரியல் விட்டு நீக்கப்பட்டாங்க. அதுக்கான ரீசன் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கார்த்திகராஜனை இந்த சீரியலுக்கு இனிமேல் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் வேறு ஏதாவது ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்திகராஜனை இப்போ கூடி சீக்கிரமே வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டுமே வந்துட்டு வராமல் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஷூட்டிங்கில் வந்துட்டு ரொம்பவே பிஸியாக இருக்காரு. ஸோ அவரோட புது ப்ராஜெக்ட்டுக்காக அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதுக்கான அஃபீஷியல் நியூஸ் கூட சீக்கிரமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஏப்ரல் 8-க்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு மக்கள்கிட்ட இது ஒரு குட் நியூஸாக இன்றைக்கி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரமே அந்த அப்டேட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு நம்ம கார்த்திகராஜனா எந்த மாதிரி கெட்டப் கொடுப்பாங்க, எந்த மாதிரி கேரக்டர் கொடுப்பாங்க, யாரை வந்துட்டு ஹீரோனை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆவலாக இருக்காங்க கார்த்திகராஜனாவை பார்க்குறதுக்காக. ஸோ நாங்களும் அவ்வளோ ஆவலாக இருந்துகிட்ருக்கோம் கார்த்திகராஜனாவை பார்க்குறதுக்காக. ஸோ கார்த்திகராஜனாவோட புது ப்ராஜெக்ட் எந்த மாதிரி இருக்கும், அதில் வந்துட்டு அவருக்கு எந்த மாதிரி கேரக்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கெஸிங்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகராஜ் அண்ணாவோட சமீபத்தில் எடுத்த அந்த சீதமிழ் டீம் கூட எடுத்த அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.